ஆல் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு எங்களோட ஹோம் டூர் தான் பார்க்க போறீங்க வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கேட்டுக்குள்ள என்ட்ரு ஆனதும் எல்லார் வீட்லயும் இருக்க மாதிரி போட்டிக்கோல நாங்கள் என்னென்னலாம் திங்ஸ் வச்சிருக்கோன்றத பார்க்கலாம் இங்க மீட்டர் பாக்ஸ் தான் வச்சிருக்கோம் அதுவும் சேஃப்டி பர்பஸ்க்காக கேபினெட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் கேபினெட் போடாம தான் இருந்தது ஆனால் குட்டீஸ் வந்ததுக்கு சேஃப்டிக்காக இதை போட்டாச்சு அதுக்கு கீழே இன்வெர்டர் வச்சுருக்கோம் எப்பவுமே வெளியே ரெண்டு சேர் இருக்கும் ஏன்னா யாராச்சும் வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் உட்காருவாங்க ஸோ அதுக்காக நாங்கள் அது எப்பவுமே வச்சுருப்போம் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் பாத்தீங்கன்னா ரொம்ப மிஸியா இருக்கும் ஏன்னா அப்பாவோட திங்ஸ் மொத்தம் அந்த சைடில் தான் வச்சிருப்பாரு வீட்டுக்குள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே நாங்க நிலவாசலுக்கு மேல ஒரு பெரிய கண்ணாடி வச்சுருப்போம் அது ஏன்னா நம்ம யார் வீட்டுக்காச்சும் போகும் போது அங்க இருக்க கண்ணாடியில நம்ம ஃபேஸ பார்த்தோம்னா நமக்கே தெரியாமல் நம்ம சிரிச்சிடுவோம் ஏதோ ஒரு கோவம் இருந்தாலும் அதை வாசலோட விட்டுட்டு ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த நிலவாசல்ல கண்ணாடி வச்சிருக்கிறது இந்த டோர் தேக்கல பண்ணது அதுவுமே இந்த டிசைன் ஒவ்வொன்றும் நாங்க கூகுளில் இருந்து செக் பண்ணி ஒவ்வொரு டிசைனை எடுத்து நாங்களா ஒரு கஸ்டமைஸ் பண்ணது ரொம்ப சிம்பிளா தான் சூஸ் பண்ணியிருந்தோம் ஏன்னா அதிகமான ஒர்க்லாம் வேணாம் கிளீன் பண்றது கஷ்டம் அப்படின்றதுனால வீட்டுக்குள்ள ஆனதும் லெஃப்ட் சைட்லேயே டைனிங் டேபிள் தான் போட்டிருப்போம் எங்க வீட்டில் டைனிங் ஹால்லாம் தனி கிடையாது ஹால்லயே ஒரு பார்ட்டிஷன்ல தான் நாங்க வச்சிருக்கோம் டைனிங் டேபிள் மேல ராகி மாவை ஆற வச்சு வச்சிருக்கோம் ஆறினதுக்கு அப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கலான்ட்டு டைனிங் டேபிள் ரொம்ப ரேராக தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா எல்லாருமே ஒன்னா டிவி கிட்ட உட்காந்து தான் சாப்பிடுவோம் மார்னிங்ல மட்டும் அப்பா யூஸ் பண்ணுவார் ஏன்னா சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வெளியே போறதுக்காக எல்லார் வீட்லயும் இருக்கும் கீ ஸ்டாண்ட் அதுவும் எங்க வீட்டில் ரொம்ப குட்டியா வாங்கி வச்சிருக்காங்க இது இப்போ ரீசெண்டா தான் வாங்கினாங்க பார்க்கும்போது எனக்கே சிரிப்பா இருந்தது ஏன்னா ஸ்டாண்டை விட கீஸ் தான் அதிகமா இருந்தது இந்த விண்டோ கர்டைனை பத்தி கண்டிப்பா சொல்லியாகணும் ஏன்னா இதை நான் ரெடிமேடா வாங்கல தனித்தனியா எடுத்து ஸ்டிச் பண்ணும் வால் கலர் கேத்த மாதிரி கிளாத் எடுத்து அதை நான் சௌகார் பெட்ல தான் ஸ்டிச் பண்ணிருந்தேன் கிளாத்தும் அங்க தான் பர்ச்சேஸ் பண்ணேன் நெக்ஸ்ட் கிச்சன் போலாம் லேடிஸ் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் கிச்சன் தான் எங்கள் வீட்டில் கேஸ் வைக்கிற கவுண்டர் டாப் ரொம்ப சின்னதாக இருக்கும் ரீசன் என்னன்னா இந்த கவுண்டர் டாப்பை நாங்கள் கொஞ்சம் உள்ள தள்ளி கட்டியிருப்போம் ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் அப்பா பிளான் பண்ணது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க கவுண்டர் டாப்புக்கு ஈக்குவலா எல் ஷேப்ல வர மாதிரி ஆனா எங்களுக்கு கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு நாங்கள் சொன்னதுனால ஸ்டெப்ஸுக்கு கீழே இருக்க ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாரு எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தது கிச்சனுக்கு ஃபர்ஸ்ட் டோர் போடாம தான் இருந்தோம் ஆனா இந்த குட்டிஸ் வந்ததுக்கு அப்புறமா கிச்சனுக்கு ஓடி வராங்க அப்படின்றதுனால அதுக்குமே இப்பதான் போட்டோம் அடுத்தது அம்மா அப்பாவோட பெட்ரூம் இந்த பெட்ரூமில் இருக்க டோர் வந்து நாங்கள் ரெடிமேடாக வாங்கினது தான் எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நானும் அப்பாவும் போயிட்டு சூஸ் பண்ணியிருந்தோம் அப்பாவோட எல்லாம் ஐனிங் கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் அதனால தான் ஷர்ட் மாற்ற ஆங்கிள்ஸ்லாம் எந்த ஒரு ஷர்ட்டுமே இல்லை இந்த கபோர்ட்ல அம்மா அப்பாவோட திங்ஸ் மட்டும்தான் இருக்கும் எங்களோட திங்ஸ் எதுவுமே இந்த ரூம்ல இருக்காது இந்த வாலில் இருக்க ஆர்ட் நாங்க ஸ்டென்சில் எதுவுமே யூஸ் பண்ணாம ஆர்டிஸ்டே வர வச்சு ட்ராயிங் பண்ண வச்சுருந்தோம் இந்த வீடு கட்டி எயிட் இயர்ஸ் ஆகுது அந்த டைம்ல இந்த ஹார்ட் ட்ராயிங் பண்றதுக்கு பர் வால்க்கு டூ தௌசண்ட் சார்ஜ் பண்ணாங்க இந்த ரூம்ல சீலிங் ஃபேன் மட்டும் இல்லாம வால் ஃபேனும் அடிஷ்னலாக ஆட் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா ஏர் சர்க்குலேஷனுக்காக நெக்ஸ்டா ஹால் பார்க்கலாம் ஹாலில் வேனிட்டி இப்போ தான் மேடம் வெளியே போயிட்டு வந்தாங்க சோ அதனால அங்கேயே வச்சாது வீடியோ என் தங்கச்சி தான் எடுத்திருந்தா அதனால கொஞ்சம் ஷேக்கிங்கா தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அம்மா வீட்டுக்கு வந்தாலே நான் ட்ரை கொண்டு வர மாட்டேன் அவங்க கூட தான் டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க சோ அதனால நான் கொண்டு வரல இந்த சோஃபா செட்டு வாங்கியும் எயிட் இயர்ஸ் ஆகுது வீடு கட்டிட்டு வந்த பிறகுதான் நாங்க இதை வாங்கினோம் அதுக்கு முன்னாடி தான் இருந்தது இந்த சோஃபா செட்டை பர்டிகுலராக கலருக்காக தான் சூஸ் பண்ணியிருந்தேன் ஆனா என்னோட அம்மா டஸ்ட் எதுவும் படக்கூடாது அப்படின்றதுக்காக கிளாத்தை போட்டு கவர் பண்ணிடுவாங்க ஏண்டா இந்த கலரை சூஸ் பண்ணோன்ட்டு இன்ன வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த கலரை நாங்க ஃபீல் பண்ணதே கிடையாது அதுக்கு மேல எப்பவுமே ஒரு கிளாத் இருக்கும் சோஃபா செட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நம்ம டிவியோட கேபினெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இந்த டிவியோட கேபினெட் பேக் சைட்ல இருக்க இந்த ஹார்ட்டும் அவங்கள வச்சுதான் நாங்க வரைஞ்சிருந்தோம் இதுக்கு மட்டும் ஃபோர்த்

போட்டோஸ் எடுக்க வீட்டில் அகெயின்ஸ்ட் அம்மாவும் பாட்டியும் மட்டும் தனியா போய் எடுத்துட்டு வந்துட்டு இந்த ஃப்ரேமை வெளியவே காட்டாம ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க போட்டோஸ் எடுக்கிறது ஃபோட்டோஸை ஃப்ரேம் பண்ணி வைக்கிறதெல்லாம் எங்க வீட்டில் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை மேக்ஸிமம் போடவே இல்லை எங்க வீட்டில் ஃபோட்டோஸை எங்கேயுமே ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்க மாட்டோம் இந்த போட்டோஸ் கூட நானா போயிட்டு ஃப்ரேம் பண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு மெமரிக்காக வச்சிருந்தது இந்த கேபினட்ல இந்த டிவிடி பிளேயர் கிட்ட அழகாக ஒரு கண்ணாடி இருந்தது அது வீட்டு குட்டி உடைச்சிட்டா அந்த கிளாஸே போடல எப்படியும் போட்டாலும் இன்னொரு வந்து உடைக்கும் இப்போதைக்கு வேண்டான் அப்பா சொல்லிட்டாங்க அதே மாதிரி டிவி கிட்டயும் ஹோம் இருந்தது அது எல்லாமே எடுத்து ஓரம் கட்டிட்டோம் ஏன்னா குட்டிஸ் வந்தா அதெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றதுனால இந்த டிவியோட கேபினட்டும் நாங்க ஆர்டர் பண்ணி செஞ்சிருந்தது பிளாக் அண்ட் ஒயிட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோம் அடுத்தது இந்த டவர் ஃபேன் இங்க ஹால்ல மூணு ஃபேன் இருந்தாலும் காத்து அவ்வளவா வராது சோபா கிட்ட உட்கார்ந்தா சோ அதனால அந்த டவர் ஃபேனாக வாங்கி வச்சுருந்தோம் இந்த பாம்போ ஸ்விங்கை வாங்கி எப்படியும் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்கும் அந்த ஸ்விங்கோட கலர் சேஞ்ச் ஆகும் வார்னிஷ் போட்டு இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடை கட்டும்போது வீட்டுக்கு ஃபால் சீலிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன் ஆனால் அவர் அக்செப்ட் பண்ணலை அதுக்கு பதிலாக ரூ போடும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேயர்ஸாக வச்சு ரூ போட்டுருந்தாங்க இதுவும் கட்டினதுக்கு அப்புறம் பார்க்கும் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருந்தது லைட் எல்லாம் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கும் போது அவுட்லுக் இப்படி தான் இருக்கும் எங்கள் வீட்டு குட்டீஸ் எப்பவுமே இந்த லைட்ஸ் ஆன் பண்ண சொல்லி தான் விளையாடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் இது வீடு கட்டி எயிட் இயர்ஸ் ஆயிருந்தாலும் ஓரளவுக்கு நாங்கள் நீட்டாக தான் வச்சிருந்தோம் ஆனால் எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்ததுக்கு அப்புறமா ஃபுல்லாக வால் எல்லாமே கிரிக்கி தான் வச்சிருக்காங்க அதனால அகைன் நாங்கள் ரீபெயிண்ட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு எங்களோட பெட்ரூம் இந்த பெட்ரூமுக்கும் சேம் டோர் தான் டிசைன் மட்டும் தான் வேற இந்த ரூம்ல ரெண்டு கட்டில் போட்டு வச்சிருக்கோம் ஒரு கட்டில் இந்த ரூம்லயே இருந்தது இன்னொரு கட்டில் அம்மா அப்பா ரூம்ல இருந்தது அங்க புது கட்டில் மாத்தனதும் இங்கே எடுத்துட்டு வந்து போட்டாச்சு இங்க ரெண்டு கட்டில் போட்டதுனால இந்த டோரை ஓப்பனே பண்ண முடியல இதுக்குள்ள நாங்க பீரோ தான் வச்சிருக்கோம் ரூம் சைஸ் ஒரு காம்பேக்டான சைஸ் தான் அதனால பீரோ வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளி வளர்த்தி இந்த மாதிரி கட்டியிருப்பாங்க ஸோ உள்ளேயே பீரோ செட்டில் ஆயாச்சு நாங்கள் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த பீரோல அதிகமா அம்மாவோட பட்டு சரிஸ் எங்களுடைய லெஹங்காஸ் அந்த சோழி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அந்த டைம்ல யூஸ் பண்ணது எல்லாமே உள்ள இருக்கு ஸோ அதிகமா நாங்கள் யூஸ் பண்றதே கிடையாது மேலே ஒரு ரூம் இருக்கு தான் இந்த கட்டளை எடுத்துமே போடலான்ட்டு இருந்தோம் ஆனா இப்போதைக்கு தங்கச்சி யூஸ் பண்ணிகிட்ருக்கா ஸோ அவ மேரேஜுக்கு அப்புறமா இந்த கட்டளைத்துக்கு மேலே போட்டுடலான்ட்டு பிளான் பண்ணிட்டு இந்த ரூம்ல இருக்க கர்டைனும் அதே மாதிரி தனியா எடுத்து மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருந்தோம் எல்லாரும் ஃபோட்டோ ஃப்ரேம் வெளியே எடுத்து மாட்டுவாங்க ஆனா நாங்க மட்டும் ஃபோட்டோ ஃப்ரேமை போட்டு உள்ள எடுத்து வச்சிருக்கோம் இந்த போட்டோஸ் எல்லாமே இந்த வீடு ஹவுஸ் வார்மிங் அப்போ எடுத்தது இங்க இருக்க கபோர்ட்ல எங்க மூணு பேரோட ட்ரெஸ்ஸஸ் அண்ட் அடிஷ்னலாக இப்போ எங்க குட்டிஸோட ட்ரெஸ்ஸஸ் அது மட்டும் தான் இருக்கும் இதுதான் எங்க ஃபேமிலி ஃபோட்டோ அம்மா அப்பா நானு என்னோட ரெண்டு தங்கச்சி இந்த ரூமை என்னால மறக்கவே முடியாது இந்த ஹோல் வீட்லயே இங்க தான் நான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன் என்னோட இமோஷன்ஸ் ஹாப்பி மூமெண்ட் லேட் நைட் காசிப்ஸ் இதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது இப்போவும் அம்மா வீட்டுக்கு வந்தேன் நைட்டு தூங்குறதுக்கு கண்டிப்பா டூ ஓ கிளாக் ஆகிடும் ஏன்னா அவ்வளவு நேரம் பேசுவோம் இந்த ரெண்டு கட்டலும் சேர்த்து போட்டதுல இது ஒண்ணுதான் அட்வான்டேஜ் நான் ஒர்க் பண்ற டைம்ல ஆர்டிபிஷியல் ஜுவல்லரிஸ்னாலே அவ்வளவு கிரேஸா இருப்பேன் ஷாப்பிங் போனாலே கண்டிப்பா ஒரு இயரிங்ஸ் ஆச்சு வாங்கிட்டு வந்துருவேன் அந்த அளவுக்கு கிரேஸா ஆயிருந்தேன் ஆனா ஆப்டர் மேரேஜ் ஒரு இயரிங்ஸ் கூட நான் வாங்கலை அந்த அளவுக்கு அப்படியே டோட்டலா நான் மாத்திக்கிட்டேன் இந்த மாதிரி நிறைய பாக்ஸஸ் இருந்தது ஆனா அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல ஃபைனலா இது ஒண்ணுதுலதான் இருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொன்று மேல இன்ட்ரெஸ்டா இருக்கும் நிறைய பேருக்கு வந்து செப்பல் அண்ட் வாட்ச் இது மாதிரிலாம் கிரேஸா இருக்கும் எனக்கு டிஃப்ரெண்டா இது மேலே இன்ட்ரெஸ்ட் இந்த நெக்ஸ்ட் செட் இயரிங்ஸ் இதெல்லாம் பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சந்திரமுகியா மாறிடுவேன் நீங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்ணி என்ன வாங்குவீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஹோம் டூர்னு சொன்னதும் நான் இருக்க வீட்டை தான் காட்டுவேன்னு நீங்க நினைச்சிருக்கலாம் ஆனா அம்மா வீட்டை ஏன் காட்டுறேன்ட்டு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும் என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்க திங்ஸை பத்தியோ அது எங்க வாங்கினது அதை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது ஸோ நான் ஆல்ரெடி இருக்கத தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இங்க அப்படி கிடையாது ஒவ்வொன்றும் நாங்களா செலக்ட் பண்ணது அதனாலதான் நான் இதை காட்டியிருந்தேன் நெக்ஸ்ட் ரூம் பார்க்கலாம் இந்த ரூமோட டோர்ல பாபாவை போட்டா மாதிரி தான் நாங்கள் வச்சிருக்கோம் ஏன்னா அம்மாவுக்கு பாபானா ரொம்ப பிடிக்கும் அவங்க ஆசைப்பட்டதுனால அதையே போட்டாச்சு மெயின் டோர்ல போட்ட டிசைனே தான் இதுலயுமே போட்டுருந்தோம் ரொம்ப தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் மற்றபடி சேமா தான் நாங்க போட்டுருந்தோம் லேடிஸ் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ற இடம் கிச்சன் ஆனா எங்க அம்மா கிச்சனை விட அதிகமா ஸ்பெண்ட் பண்ற இடம் பூஜை ரூம் தான் வெளியூருக்கு டூருக்கு போயிட்டு வந்தாங்களன்னா அங்க ஃபேமஸா இருக்கிற சாமி போட்டாவை வாங்கிட்டு வந்து வச்சுடுவாங்க அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தது வச்சது தான் இங்க நிறைய போட்டோஸ் அத்திவர்தர் உட்பட எல்லா சாமி போட்டோவுமே இருக்கும் அத்திவர்தர் ஃபார்ட்டி இயர்ஸ் ஒன்ஸ் தான் வெளியே எடுப்பாங்க அந்த டைம்ல தினத்தந்தில பேப்பர் கொடுத்துருந்தாங்க அதை கூட கொண்டு போய் ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்துட்டாங்க ரீசென்ட்டா அயோத்தியில இருக்க ராமர் போட்டோவுமே இதே மாதிரி நமக்கு நியூஸ் பேப்பர்ல வந்தது அதை ஃப்ரேம் போடுறதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணாங்க நாங்க போடல ஏன்னா வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இடம் இல்லை பூஜை ரூம்ல இருந்து வெளியே வந்தோம்னா பேக் சைடுக்கு வழி இருக்கு ஸோ அந்த இடத்துல தான் வாஷிங் மிஷினை வச்சுருக்கோம் பின்பக்கம் கொஞ்சம் அதிகமா இடம் இருக்கிறதுனால அங்க செடிங்க எல்லாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைம்ல அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண இடம் பேக் சைடு தான் அந்த அளவுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும் க்ரீனிஷாக இருக்கிறதுனால ஸோ அங்கேயே இருந்து நான் சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இங்கே பின் பக்கம் வாழை மரம் தென்னை மரம் கொய்யா மரம் அந்த மாதிரி மரம் தான் அதிகமா வச்சிருப்போம் எந்த ஒரு பூச்செடியுமே கிடையாது ஃப்ரெண்ட் சைடில் கொஞ்சம் இடம் இருக்கு சைடில் நாங்க நாங்கள் எல்லாம் வச்சிருப்போம் நான் ஈவினிங் தான் வீடியோ எடுத்திருந்தேன் அந்த டைம்ல நல்லா காத்து மழை வரா மாதிரி நல்லா கிளவுடியா இருந்தது அப்படியே பேக் சைடு போனோம்னா இங்க ஒரு மரம் பெருசா இருக்கும் இங்க தான் நாங்கள் குலதெய்வம் வழிபாடெல்லாம் பண்ணுவோம் எல்லாருமே குலதெய்வம்னா கோவில் போயிட்டு தான் கும்பிடுவாங்க ஆனா எங்களுக்கு பழக்கம் நாங்க இங்க இருக்குமோ அங்கேயே ஒரு மரம் வச்சு சாமி கும்பிடுவோம் எங்கள் காது குத்துல ஆரம்பித்து கல்யாணம் வரைக்கும் இப்படி தான் நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் ரொம்ப பேக் சைடு நாங்கள் அதிகமாக வந்ததே கிடையாது அப்பா தான் வருவார் இந்த கிளீன் பண்ணுறது தண்ணி விடுறது எல்லாமே அவர் தான் பார்த்துப்பார் ஸோ நாங்கள் அந்த கேட்டோட லாஸ்ட்டு பேக் சைடில் இருக்க கேட்டாண்டே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுவோம் அவ்ளோதான் பேக் சைட் பார்த்தாச்சு அப்படியே வாங்க ஃப்ரெண்ட் சைடுமே பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடுக்கும் போது என்ட்ரன்ஸ்லேருந்து தான் காட்டியிருப்பேன் ஃப்ரெண்ட் சைடு நான் எடுக்கலாம் இப்போ நம்ம அப்படியே ஃப்ரெண்ட் சைடுமே பார்த்துடலாம் ஃப்ரெண்ட் சைடு என்ட்ரன்ஸுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே நாங்கள் அரளி செடியும் கூடவே மருதாணியுமே வச்சுருக்கோம் மருதாணி செடி மகாலட்சுமியோட வாசம்னு சொல்லுவாங்க ஸோ அது என்ட்ரன்ஸ்ல இருந்தால் ரொம்பவே நல்லது ஸோ அதுக்காக தான் நாங்கள் ஃப்ரெண்ட் ஹண்ட் சைட்ல வச்சிருக்கோம் இதுதான் ஃப்ரெண்ட் சைடோட ஓவர் வியூ ஃபைனலா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு யூ ஆல் என்ஜாய்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பை பாய்